ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாய் இருப்பீர்களாக, தைரியமாய் இருப்பீர்களாக, மன மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக. இந்த வியாழக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாலை சகோதரர்களின் ஜெபம் ஆலயத்தில் நடைபெறும். சகோதரர்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4:7-8 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கை குறித்து தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு சொல்கிறார். தீமோத்தேயுவே, நான் எப்படிப்பட்ட ஓட்டத்தெல்லாம் ஓடினேன் தெரியுமா? நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். என்னுடைய ஓட்டத்தை நான் பாதியில் எங்கும் நிறுத்தவில்லை, முழுமையாய் ஓடி முடித்தேன். ஆகினாலே எனக்கு என்ன ஏற்படுகிறது? இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, உன்னுடைய ஓட்டம் அது ஒரு போராட்டம், நல்ல போராட்டம். அந்த போராட்டத்தை நான் போராடினேன், அந்த ஓட்டத்தை நான் முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். வாட் அ பியூட்டிஃபுல் டெஸ்டிமனி. இந்த காலை வேளையில் நீங்கள் என்னை கேட்கும் பொழுது உங்களை நான் பார்த்து சொல்வேன், உங்களுடைய போராட்டம் தேவையற்ற போராட்டம் அல்ல, அது ஒரு நல்ல போராட்டம். அந்த போராட்டத்தை போராடித்தான் ஆகணும். அந்த போராட்டத்தை போராடுகிறது மாத்திரமல்ல, ஓட்டத்தை முடித்தேன். ஓட ஆரம்பிக்கிறது பெரிய காரியம் கிடையாது, அந்த ஓட்டத்தை முடிக்கணும். வேதத்தில் சொல்லியிருக்கிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள். அப்படியானால் நம்முடைய ஓட்டத்தை தொடங்கும் போது நம்ம எப்படி செய்ய வேண்டியிருக்கின்ற கேட்டால், நம்முடைய ஓட்டத்தை கண்டிப்பாய் முடிக்க வேண்டிய மக்களாய் நாம் காணப்பட வேண்டும். பாதியில நிறுத்திட்டு, ஐயோ இது முடியல, அது செய்ய முடியல, இது செய்ய முடியல. ஆபத்திலே உன் பலன், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகினது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய காரியத்தில் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ இங்கே திரும்ப சொல்கிறேன், நல்ல போராட்டத்தின் போராடினேன், லுக் அட் மீ அப்படின்றார். என்ன பார்த்தியா, ஓட்டத்தை முடித்தேன், அதையும் பார்த்துட்டியா? இந்த நல்ல போராட்டம் போராடும் போதும் ஓட்டத்தை முடிக்கும் போதும் என்னுடைய விசுவாசத்தை நான் இழக்கத்தக்கதான சூழ்நிலைகள் நிறைய வந்தது, ஆனால் விசுவாசத்தையும் காத்து கொண்டேன். ஓ ஹல்லேலூயா. ஸோ இந்த மூன்றையும் சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, ஆகையினாலே இது முதல் எனக்கு என்று ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரம் இல்லப்பா, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்துள்ளார். அப்ப நம்முடைய ஓட்டத்தில் ஓடும் பொழுதே நல்ல போராட்டத்தை போராடணும், ஓட்டத்தை ஓடணும், விசுவாசத்தை காத்து கொள்ளணும். இதற்கு இடையில என்ன செய்யணும் என்று கேட்டால், அவர் பிரசன்னமாகுதலை விரும்பணும். நான் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் விருதாவாயிற்று என்ற நிலை வராதபடி, நான் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் எதற்காக என்று கேட்டால், எனக்காக நீதியுள்ள கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த கிரீடத்தை எனக்கு அந்த நாளில் கர்த்தர் தருவார், அவர் பிரசன்னமாகுதலை நான் விரும்புகிறேன். இதை நாம் எதிர்பார்த்து ஓடுவோமா? எஸ். போராட்டம் உண்டு, கஷ்டம் உண்டு, வியாதி உண்டு, தொல்லை உண்டு, ஆனால் எல்லாத்தின் முடிவில் நீதி உள்ள கிரீடம் நமக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள ஓட இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகால வேளையில் எங்களுக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்கு ஆயுசு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய ஓட்டத்தில் ஓடும் பொழுது அது ஒரு நல்ல போராட்டமாக இருக்கிறது. ஓட்டத்தை முடிக்க கிருபை தாரும். விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஒரு விஷயம், உங்களுடைய பிரசன்னமாகுதலை நாங்கள் விரும்பி எதிர்பார்த்து காத்திருக்க கிருபை தாரும். அது வரைக்கும் உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய கிருபினாலும் உம்முடைய அன்பினாலும் எங்களை சூழ்ந்து கொள்வீராக. துதி கனம் எல்லாம் உமக்கே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். நல்ல போராட்டத்தை போராடுவோம், ஓட்டத்தை முடிப்போம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்ப்போம். நீதியின் கிரீடத்தால் நாம் அலங்கரிக்கப்பட கர்த்தர் உதவிசுவராக. காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி, அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன், ஆமென்.